गुड मॉर्निंग स्टूडेंट्स वेलकम टू कलाभारती अकाडमी नम्बर ஏற்கனவே என்ன பார்த்துட்டுக்கோம்னா செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ்ல எக்ஸ் குரோமோசோம் கூட லிங்க் ஆகி வரக்கூடிய ஜெனெடிக்கல் டிசார்டர்ஸ் என்னன்னு பார்த்துட்டுக்கோம் அதுல ஒரு டைப் இஸ் கால்ட் கலர் ब्लाइंडनेस வாட் இஸ் கலர் ब्लाइंडनेस டிஃபரண்ட் கலர் ஷேட்ஸ் வித்தியாசப்படுத்த முடியாது நம்மளுடைய பார்வையின் மூலமாக சோ ரீடிங் பிகம்ஸ் வெரி டிஃபிகல்ட் தட் இஸ் கால்ட் கலர் ब्लाइंडनेस ஓகே Seeing things, differentiating is very difficult. That is called color blindness. இது எப்படி வருது? A dominant allele in X chromosome linked gene. The gene dominant இருக்கணும் and it is linked to X chromosome is necessary for formation of color sensitive cells called cones. நம்முடைய ஐயில there are rods and cones. The cones are தி கலர் சென்சிட்டிவ் செல்ஸ் இந்த கோன்ஸ் ப்ரொடக்ஷன் நடக்கணும்னு சொல்லி சொன்னால் குரோமோசோம் எக்ஸில் இருக்கிறதுல ஜீன்ஸில் கலர் சென்சிட்டிவ் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஜீன் டாமினண்ட்டாக இருக்கணும் அப்போ மட்டும்தான் கலர் சென்சிட்டிவ் கோன்ஸ் நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் ஓகே இஃப் ரிசசிவ் ஃபார்ம் இஸ் தேர் இட் இஸ் இன்கேபிள் ஆஃப் ப்ரொடியூசிங் கலர் சென்சிட்டிவ் கோன் செல்ஸ் அப்போ என்ன ஆகிறாங்க தே பிகம் கலர் பிளைண்ட் ஓகே ஸோ இப்போ ஹோமோசைகஸ் ரிசசிவ் ஃபீமேல்ஸ் ஃபீமேல்ஸில் ரெண்டு எக்ஸ் குரோமோசோம் இருக்குது ரெண்டுமே ரிசசிவ் ஜீன் ஃபார் கோன் ப்ரொடக்ஷன் சென்சிட்டிவ் கலர் சென்சிட்டிவ் கோன் ப்ரொடக்ஷனுக்கு ரிசசிவாக இருந்தால் அண்ட் மேல்ஸை பொறுத்த மட்டும் ஹேமிசைகஸ் ரிசசிவ் மேல்ஸ் ஏன்னா ஒயில் அது கிடையாது ஸோ இஃப் இட் கம்ஸ் இன் த மேல்ஸ் இட் ஹஸ் டு கம் ஃப்ரம் தி எக்ஸ் குரோமோசோம் ரிசசிவ் So it is called hemipari, hemizygous. They are unable to distinguish red and green color. The sheds are vithyasapaduthi avangalaala paaka mudiyadhu. Males are more likely to be color blind than females. Yeah, because female la in the X la one dominant vandirchina that will not be expressed phenotypically. Okay, double recessive vandala color blindness females kaagum. பட் இங்கே ஒரு சிங்கிள் ரிசீவ் வந்தாலே என்ன ஆகிடும் மேல்க்கு தே பிகம் கலர் பிளைண்ட் ஸோ இட் இஸ் மோர் காமன் இன் மேன் தேன் ஃபீமேல்ஸ் இந்த கலர் பிளைண்ட்னஸ் இதனால் மட்டும்தான் வரணுங்கிறது இல்லை ஹெரிடிட்டரி டிசார்டர்னால் மட்டும்தான் வரணும்னு அவசியம் இல்லை தேர் மே பி ஃபிசிக்கல் ஆர் கெமிக்கல் டேமேஜ் டு தி ஐ ஆர் ஆப்டிக் நர்வ் ஆர் பார்ட்ஸ் ஆஃப் தி பிரெயின் அதனாலையும் வரலாம் The color blindness is connected there is a common plate with the different shades of color and some number is given. Color blind aalga idha paathanga na that is females of having X chromosome with recessive gene for color sensitive cone cell production irukravanga paathanga na indha color differentiate panni paaka mudiyadhu. Appa enna agum sonna red and green differentiate panni paaka mudiyadhu different shades. They will not read this as 74 They may read this as 24 or 14, different number read பண்ணுவாங்க. That will be the case. இப்போ இது ரெண்டு விதமாக நம்ம பார்க்கலாம் நார்மல் ஃபீமேல் கலர் பிளைண்ட் மேல் இவங்களுக்கு மத்தியில் மேரேஜ் ஆச்சுன்னா வாட் வில் ஹேப்பன் அல்லது கலர் பிளைண்ட் ஃபீமேல் அண்ட் நார்மல் மேல் அப்படி எடுத்தால் என்ன ஆகும் பார்ப்போம் We know that this is X chromosome உள்ள ஒரு ஜீன்னால் வருது ஓகே இஃப் மேல் இஸ் நார்மல் ஸோ ஹியர் டாமினன்ட் ஜீன் ஃபார் கோன் செல் ப்ரொடக்ஷன் இஸ் தேர் இந்த நார்மல் ஃபீமேல் டபுள் எக்ஸ் குரோமோசோம் ரெண்டும் டாமினன்ட் ஜீன் தே ஆர் ஹேவிங் ஃபார் கோன் செல் ப்ரொடக்ஷன் மேலே பொறுத்த மட்டும் ஒன் ரிசசிவ் ஜீன் இன் தி எக்ஸ் குரோமோசோம் அண்டு ஒய் குரோமோசோம் ஒய் குரோமோசோமில் இது கிடையாது தட் இஸ் த கேஸ் ஸோ இன் எஃப் ஒன் ஜெனரேஷன் வாட் வி ஆர் சீயிங் இஸ் மேல் இஸ் நார்மல் மேல் மே கெட் ஏ டாமினன் ஹேஸ் கட் டாமினன்ட் ஜீன் ஃப்ரம் மதர் அண்ட் ஏ ஒய் குரோமோசோம் ஸோ இட் இஸ் நார்மல் வேர் அஸ் ஃபீமேல்
having double X chromosome, one is dominant, another is recessive. So phenotypically there is no color blindness velipadaya, but it is a carrier. It's a carrier. இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் மத்தியில் இந்த டைப் ஆஃப் ஜீன்ஸ் உள்ள உங்கள் பேரண்ட்ஸாக மாறினாங்கன்னா வாட் ஹேப்பன்ஸ்? அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் ஒரு இதை பார்த்துருவோம். பியூட்டி ஒன்று பாருங்கள். ஹியர் ஃபீமேல் இஸ் நார்மல், ஹியர் ஃபீமேல் இஸ் ஃபீனோடிபிக்கலி நார்மல் பட் ஜெனட்டிக்கலி கேரியர். இங்கே மேல் இஸ் கலர் பிளைண்ட் பட் சன் இஸ் நார்மல், ஹியர் இஸ் அ கேரியர். இப்போ இவங்களுக்கு மத்தியில் இந்த மாதிரி ஜீனோடிபிக்கல் கேரக்டர்ஸ் உள்ளவங்க மத்தியில் மேரேஜ் நடந்துச்சுன்னா யூ ஆர் கெட்டிங் ஒன் நார்மல் ஃபீமேல், ஒன் நார்மல் மேல், ஒன் கேரியர் ஃபீமேல், ஒன் கலர் பிளைண்ட் மேல். எங்கே ஆயிடுச்சுப்பாங்க? இது டாமினன்ட் கேரக்டராக இருக்கிறனால இந்த ஃபாதரில் இருக்கக்கூடிய ரிசசிவ் திங் ஹேஸ் கம் டு தி சன் த்ரூ தி டாட்டர், த்ரூ தி டாட்டர், த்ரூ தி டாட்டர். ஃப்ரம் ஃபாதர் இட் ஹஸ் கம் டு டாட்டர், தென் ஃப்ரம் திஸ் டாட்டர் இட் ஹஸ் கம் டு சன். ஓகே, இப்போ இது ஆல்டர்னேட் சைடில் பார்க்குறோம். ஃபீமேல் இஸ் கலர் பிளைண்ட், அப்போ ஃபீமேல் இஸ் காட், இங்கே டாமினண்ட்டாக இருந்தால் கலர் பிளைண்ட்னஸ் இருக்காது. ஸோ போத் ஆர் ரிசசிவ், போத் ஜீன்ஸ் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் கோன் செல்ஸ் ஆர் ரிசசிவ். அண்ட் மேல் இஸ் நார்மல், ஸோ இட் இஸ் காட் ஒன்லி ஒன் எக்ஸ் குரோமோசோம் நார்மல், ஸோ இட் இஸ் டாமினன்ட், ஸோ இட் கேன் ப்ரொடியூஸ் நார்மல் கோன் செல்ஸ். எஃப் ஒன் ஜெனரேஷனில் திஸ் ஃபீமேல் இஸ் அ கேரியர் பிகாஸ் இட் இஸ் கெட்டிங் அ ரிசசிவ் ஜீன் ஃப்ரம் தி மதர், பட் ஃபீனோடிபிக்கலி இட் இஸ் நார்மல். பட் வேரஸ் மேல் இஸ் கலர் பிளைண்ட், இங்கே மேல் இஸ் நார்மல் பட் ஹியர் மேல் இஸ் கலர் பிளைண்ட். ஏன்னு சொன்னால் ஹி ஹஸ் காட் அ ரிசசிவ் ஜீன் ஃப்ரம் தி மதர் அண்ட் இட் ஹஸ் காட் ஒன்லி ஒன் எக்ஸ் குரோமோசோம் இன் தி மேல், ஸோ இட் கெட் எக்ஸ்பிரஸ்ட். சி திஸ், நார்மல் மேல் இஸ் கெட்டிங் அ கலர் பிளைண்ட் மேல். ஓகே, இது மாதிரி ஜீனோடிபிக்கல் கேரக்டர் உள்ள அவங்களுக்கு மத்தியில் மேரேஜ் நடந்தால் வாட் ஹேப்பன்ஸ்? தென் வி வில் சி, யூ கெட் அ கேரியர் ஃபீமேல், தென் ஒன் நார்மல் மேல், தென் யூ ஆர் கெட்டிங் எ கலர் பிளைண்ட் ஃபீமேல். கலர் பிளைண்ட் ஃபீமேல், இந்த கலர் பிளைண்ட் ஃபீமேல் எங்கேருந்து வந்துச்சு? இந்த கிராண்ட் மதர்லேருந்து, இட் ஹஸ் கான் டு தி சன், அங்கேருந்து இந்த ஃபீமேலுக்கு வந்துருச்சு. ஆண்ட் யூ காட் அ கலர் பிளைண்ட் மேல், யூ காட் அ கலர் பிளைண்ட் மேல் ரிசீவ் ஃப்ரம் திஸ் மேல். ஸோ திஸ் இஸ் ஹவு, இஃப் ரெசசிவ் ஜீன் இஸ் தி ரீசன் ஃபார் ஃபினோடிபிக்கல் எக்ஸ்பிரஷன், இந்த மாதிரியான இன்ஹெரிட்டன்ஸ் ஹேப்பன்ஸ் ஃபார் கலர் பிளைண்ட்னஸ். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், வில் மீட் அகைன் இன் த நெக்ஸ்ட் டிஸ்கஷன். தேங்க்யூ.